திரு ஸ்டாலினோட அணுமுறை வந்து ரொம்ப மெக்னாடிமா சார் முதலமைச்சர் திமுகவுடைய தலைவர் திரு எம் கே ஸ்டாலின் எப்படி பேசுறாரு எப்படி எப்படி பண்றாரு இருக்குது இருக்குது அவருடைய எண்ணம் என்னவா அவர் என்ன வெளிப்படுத்துறாரு திரு பாண்டே அவர்கள் இன்றைக்கு ஒரு கட்சி சார்பாக அவருடைய விவாதங்கள் அவர் பேசுறது எல்லாமே இருக்கு நானும் ஸ்டாலின் அவருடைய செயல்பாடு சிறப்பா இருக்குன்ற யாருக்காக விழமாட்டேங்குது சசிகலா அவர்கள் இப்படி ஆனதுக்கு பாஜக ஒரு காரணம் யாருக்காக விளமாட்டுது கொங்கு நாடு கோஷம் திடீர்னு எழுந்தது அதற்கு பிறகு அது ஒரு தட்டச்சு பிள்ளைன்னு சொல்லிட்டாரு திரு அல்முருகன் கொங்கு நாடுங்கிறது அந்த மத்திய அரசுடைய செய்திக்குறிப்பில் கூப்பிட்டதில் எந்த உள்நோக்கமும் கிடையாது எந்த தப்பும் கிடையாது ரைட் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய உதயசதி சின்னத்தில் போட்டிட்டு இருக்கக்கூடிய கட்சியுடைய எம்எல்ஏ வரக்கூடிய பேர் வந்து ஈஸ்வரனுடைய பேர் கட்சி பேர் வந்து கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி ஸோ கொங்கு நாடு வந்து அடப்பாவை கொங்கு நாடு அப்படின்னு ஷாக்காரக்கு ஒன்றுமே கிடையாது அண்ணாமலை நியமனம் ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரி நீங்க டிஃபெண்ட் என்ன சந்தேகம் என்ன சந்தேகம் திமுக வசஸ் பாஜகன்னு தமிழ்நாட்டு களம் வரப்போகிறது அப்படின்ற திரு அண்ணாமலை திமுக வசஸ் பாஜக தான் இருக்குன்னே நான் சொல்றேன் களம் ஆமா உம் உன்னே இவங்க கலைஞர் இவங்க எம்ஜிஆர் ஜெயல்தான் அவ்வளவு தான் வேற எதுலையுமே இவங்க பாலிசி அப்போ பாலிசி ஐடியாலஜிக்கலா டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு வந்து பிஜேபி ஒரு சத்தி தான் அதனால தான் இங்க சீமானுக்கு ஸ்பேஸ் கிடைக்கும் கனிமொழி அவர்களும் தமிழச்சி தங்கப்பாண்டியனும் சுப்ரியா சொல்லு நினைக்கிறேன் அவங்க மூணு பேர் சேர்ந்துருக்கு ஒரு படத்தை போட்டிருக்கு இதுல என்ன தப்பு பேசும் படத்துலையும் கண்ணில் பட்டத்துலையும் பாஜக சார்பில் நடக்கக்கூடிய தவறுகளையும் அந்த படத்துல வரமாட்டேன் தமிழின் நம்பர் ஒன் அரசியல் ஊடகமான ஆதன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களோடு இணைவதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய கொடிபறக்க நிகழ்ச்சியில் நம்மோடு இணைபவர் மூத்த ஊடகவியலாளர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் வணக்கம் திரு பாண்டே சார் எப்படி இருக்கீங்க எஸ் நூறு நாட்களை இருக்கிறது திமுகவின் ஆட்சி இப்போ உங்கள் பார்வையில் திரு ஸ்டாலினுடைய இந்த நூறு நாட்கள் தொடக்கூடிய ஆட்சியின் மதிப்பீடு நம்ம ஒரு மார்க்காக நம்ம போட முடியாது நான் ஏற்கனவே ஒரு இதில் சொன்ன மாதிரி ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஆறு மாதமாவது இவங்களுக்கு ஒரு டைம் கொடுக்கணும் நம்ம வந்து ஒரு நூறு நாளுங்கிறது மூணு மாதம் அதனால் வந்து நம்ம வந்து இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற தருணத்தில் அது எழுபத்தி ஆறாவது நாள் அது ஸோ நம்ம வந்து இவ்வளோ தூரம் எமோஷனலாகி அவங்களை வந்து மார்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நம்ம வந்து கொஞ்சம் கட்டாயமாக பொறுத்துருக்கோம் அதுபோக திமுக ஆட்சி வந்த பீரியடுங்கிறது வந்து ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டான பீரியட் அவங்களுக்கு வந்து கொரோனா பேண்டமிக் வந்து பீக்கில் இருக்கும்போது ஒரு நாளைக்கு வந்து இருபதாயிரம் பேர் வந்து பாதிக்கப்பட்டு இருந்த பீரியடில் உள்ளே நுழையிறாங்க அப்போ வந்து அவங்க அவதி அவதியான ஒரு தமிழில் சொல்லுவாங்கல்ல ரொம்ப அவ கதியில் அவங்க வந்து வேலை பார்க்குற நிலைமை அப்போ அந்த நிலமையில் இருக்கிறவங்கள வந்து நம்ம வந்து மார்க் போட்டியாக நம்ம பார்க்க முடியாது நம்ம வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கிறவனை நீங்கள் பர்சனாலிட்டி மேனேஜ்மெண்ட் பற்றி பார்க்கலாம் அவசர இருக்கிறவனை பார்த்து நீங்கள் சட்டை ஒழுங்கா போட்டியான்னு நம்ம கேட்க முடியாது ஸோ திஸ் இஸ் நாட் த அப்ரோப்ரியட் டைம் கொரோனா ஹேண்டில் பண்ணுறதில் வந்து ரொம்ப பெட்டராக பண்ணியிருக்கிறாங்க நம்ம வந்து கடந்த ஆட்சியும் அப்படி பண்ணாங்க அதோடைய தொடர்ச்சி அவங்க பண்ணாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து நிறைய அப்ரிசியேஷன் வாங்கியிருக்கிறாங்க இப்போ நம்ம வந்து முதல்ல வந்து அரசியல் ரீதியாக நிறைய பேர் வந்து தடுப்பூசி கொடுக்கல ஆக்ஸிஜன் கொடுக்கலன்னா இதே ஆட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களும் முன்னால் இருந்தவர் கட்சியாக இருந்தவர்கள் திமுகவை சேர்ந்தவங்களும் சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ இதே அமைச்சர் பெருமக்களே அவரோட வாயிலாக குறிப்பாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அவர்களே தடுப்பூசிக்கு பற்றாக்குறையே கிடையாது நாங்கள் கேட்கற விட கூட கொடுத்துருக்குறாங்க நாங்கள் நல்லா செயல்படுறத பார்த்து மத்திய அரசு கூடுதலாக அஞ்சு லட்சம் தடுப்பூசி கொடுத்துருக்குன்னு அவர் வாயால் சொல்லிருக்காரு ஆக்சிஜன் பற்றாக்குறையினால் தமிழ்நாட்டில் ஒரு மரணம் கூட நடக்கலை எங்களுக்கு தேவை ஏற்பட்ட போல நாங்கள் மத்திய அரசு வாங்கிட்டோன்னு அதே மக்கள் நலத்துறை அமைச்சர் மாசோடு சொல்லுகிறார் ஸோ அந்த மித்துகள்லாம் நம்ம போய் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஸோ தமிழ்நாடு அரசு சிறப்பாக செயல்பட்டு கம்பேரிட்டிவ்லி நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் கேரளாவும் மகாராஷ்டிராவும் இன்றைக்கும் இருக்கிறாங்க இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் பட் தமிழ்நாடு வந்து கம்பேரிட்டிவ் ரொம்ப பெட்டராக பண்ணியிருக்கிறாங்க இதுக்கு நம்ம ஏற்கனவே இருக்கக்கூடிய உள்கட்டமைப்பு மருத்துவ சுகாதார உள்கட்டமைப்பு ப்ளஸ் தற்போதைய அரசுடைய உடைய விஜிலண்டான விஷயங்கள் எல்லாமே க்ளா க்ளீனாக பண்ணிட்டுருக்காங்க அதில் வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணியாங்க வேற இந்த மேகதாட்டு மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப நாள் நீட் மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப காலமாக ஓடிக்கிட்டே இருக்குது அது வந்து நம்ம ஒரு நாளில் தடுக்கவும் முடியாது ஒரு நாளில் வரவும் முடிய முடியாது அதனால இங்கே ஓடிட்டு வரும் நீட்ல வந்து இவங்களுக்கு ஒரு தர்ம சங்கடமான நிலைமை அது என்னன்னா இவங்க வந்து தேர்வு நடக்காது நடக்காது ஒரு நாள் திரு உதயநிதி சாரிலாம் பேசிருந்தாரு நாங்க திராணி இல்லை தெம்பு இல்லை அப்படின்னு ஆண்மை இல்லை அப்படின்லாம் வந்து சொன்னார் அவர் அவர் அவருடைய பேச்சில் யாரும் முந்தைய அரசுக்கு நீட்டை தடுக்க முடியும் நாங்கள்லாம் எல்லாம் வந்தா நாங்கள் ஒரே நாள்ல பண்ணிடுவோம் அப்படின்னு நிறைய பேர் இப்ப நீட் நடந்தே ஆகும்னு சொல்றாங்க அது உண்மை எல்லாருக்குமே தெரியும் அப்போ ஒரு அரசியல் கட்சியாக சில விஷயங்கள் பேசினதுக்கும் ஒரு ஆட்சியாக சில விஷயம் நடத்துறதுக்குமான ஒரு தர்ம சங்கடம் அவங்க ஃபேஸ் பண்றாங்க மேகதாட்டு பிரச்சனை அந்த மாதிரி தான் அது வந்து ஒரு தடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல பட் வந்து ஒரு பேலன்சிங் ஆக்ட் கொண்டு வருவாங்க நமக்கு வந்து எவ்வளோ தண்ணீர் தேவைப்படுது இதை விட்டா தான் கொண்டு வர முடியுங்கிற மாதிரி ஏன்னா நரேந்திர மோடி வந்து ஒரு மாநில முதலமைச்சராகவும் இருந்தாருங்கனால அவருக்கு இந்த டிஸ்பியூட் நிறையா தெரியும் அவங்களுக்கும் மற்ற மாநிலங்களுக்கும் என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறது அதனால் ரெண்டு மாநிலத்துக்கு இடையில் ஒரு ஒரு பேலன்ஸ் பண்ணி தான் கொண்டு போவாங்க அது வந்து சமாளிச்சிட முடியும் நமக்கு அதுலேயும் ஒரு ஒரு வெற்றி கிடைக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த மாதிரி இஷ்யூக்கள் வந்து இருந்துகிட்டே இருக்குது இருந்துகிட்டே இருக்கும் இவங்க வந்து அடரா இவ்வளோ மோசமாக பண்ணிட்டாங்களேன்னு சொல்ல முடியாத இடத்துக்கு நகரம் அது வந்து நம்ம அது அப்படி சொல்றதும் ரொம்ப டூ ஏழி கொரோனால நல்லா பண்ணியிருக்கிறாங்க நீட் மாதிரியான விஷயங்கள தடுக்க முடியாதுன்னா அவங்களுக்கு தெரியும் தர்ம சங்கத்துல இருக்கிறாங்க தப்பு செய்யறாங்கன்னா சொல்ல மாட்டேன் தர்ம சங்கத்துல இருக்காங்க என்ன அவங்க பயிற்சி இப்ப கொடுக்குறாங்க படிச்சாங்கன்னு சொல்லி சொல்றாங்க வழக்கம்போல நம்ம மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுத்து பாஸ் பண்ணாங்க அணுகுமுறை எப்படி இருக்கு சார் திரு ஸ்டாலினுடைய அணுகுமுறை திரு ஸ்டாலினோட அணுகுமுறை வந்து ரொம்ப மெக்னாடி சார் அவருடைய டைரக்டா அவர் மட்டும் நீங்கள் வந்து அப்படியே கட் அவுட் ஃப்ரேம் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் திமுகவுடைய தலைவர் திரு எம் கே ஸ்டாலின் எப்படி பேசுகிறாரு எப்படி பிஹேவ் பண்ணுறாரு எப்படி அப்ரோச் இருக்குது அவருடைய எண்ணம் என்னவாக இருக்குது அவர் என்ன வெளிப்படுத்துகிறார் இதை மட்டும் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா கிளாஸா இருக்குது சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம் அதில் சந்தேகமே இல்லை ஏன்னா அவர் பிரதமர் போய் பார்த்ததுலேருந்து அவருடைய இருந்து அவர் வந்து வெற்றி பெற்றோன்னு சொன்னதுலேருந்து பாத்தீங்கன்னா நாங்கள் வெற்றி எங்களுக்கு வாக்களித்தவர்களுக்கு மட்டுமல்ல எங்களுக்கு வாக்களிக்காதவர்கள் இவர்களுக்கு வாக்களிக்க முடியாமல் போயிட்டு அப்படின்னு வருத்தப்படும்படியாக நாங்கள் பண்ணுவோம் அவங்களும் எல்லாரும் எங்களுக்கு அடுத்த மாதிரி வாக்களிக்க முடியாது பண்ண அப்போ அப்ப கோயம்புத்தூர் பகுதியிலாம் வந்து ஒரு மாதிரி புறக்கணிக்கிறாங்களும் பேச்சு வரும்போது அங்கே நாங்கள் எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் கொடுத்து அவருடைய அன்பையும் பெற முயற்சி பண்ணுவோம் சொல்லிடு இது மாதிரியான அவருடைய அப்ரோச் வந்து வித்தவுட் எனி டவுட் அது வந்து க்ளீனாக இருக்கு நம்ம வந்து அது போக போக ஒட்டுமொத்தமான மொத்தமான நம்ம பார்க்கணும் இப்போ இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க தருணத்துல வந்து முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கருடைய வீட்டில் வந்து ரெய்டு அப்போ இது வந்து உடனே அதிமுக சொல்லிட்டாங்க இது பழி வாங்கும் போகணும் அப்படி தான் சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இது உண்மையிலேயே பழி வாங்கும் போக்குதானா இல்லாட்டி உண்மையிலேயே இவர் செஞ்சிருக்க தவறையா அது போக போதாச்சு நம்ம படக்குன்னு வந்து நம்ம வந்து அதிமுக சொல்கிற மாதிரி நம்ம சொல்ல முடியாது அதிமுக வந்து பழி வாங்கும் போக்குன்னு முடிச்சுருவாங்க ரைடு போனவொடனே பழி வாங்கும் போக்குன்னு முடிச்சிருவாங்க அவங்க பண்ணால் அப்படி சொல்ல மாட்டாங்க அப்போ நம்ம அப்படி அந்த முடிவுக்குற முடியும் ஸோ இந்த அரசுடைய செயல்பாடு இப்படி இருக்கிற பொறுத்து வந்து பார்க்கணும் முதலமைச்சரோட செயல்பாடு க்ளீனாக இருக்கு ஆஃபீஸர்ஸ் நியமனத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன் டிரான்ஸ்ஃபர்ஸ் வந்து டூ மச் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அது தவிர்த்துருக்கலாம் நான் ரொம்ப தினமாக நம்புறேன் அவ்வளோ காம்ப்ளிகேட்டான பீரியடில் அவர் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ட்ரான்ஸ்ஃபர் கிட்டத்தட்ட ஒரு ஆஃபீஸர் கூட அந்த இடத்துல இல்லை ஏடிஎம் ஆட்சியில் ஒரு ஒரு ஆஃபீஸ் இருந்தார்ன்னு அந்த ஆட்சியில் ஒருத்தர் கூட இல்லை அதர் தேன் சுகாதாரத்துறை செயலர் திரு ராதாகிருஷ்ணன் தவிர நான் சொல்கிறது செக்ரட்டரி ரேஞ்சிலேயே சொல்ல கீழே வரைக்கும் தலைமைச் செயலர் மாத்திரதும் ரிட்டையர்டான உடனே டிஜிபி மாத்திரதும் புரிந்து கொள்ளக்கூடியது நான் சொல்கிறது கலெக்டரில் டிஆர்ஓவில் எஸ்பியிலன்னு எல்லாம் அடைக்க மாற்று அவ்வளோ தேவையில்லை அந்த பீரியடில் அப்படின்னா தேவையில்லை தப்பு இல்லை தேவையில்லை நினச்சேன் பட் செலக்ஷன் ஆஃப் ஆஃபீஸர் வந்து கிளாஸாக இருக்குது அதே எகெயின் டிஜிபி யாருங்கிறது அவங்களுக்கு ஒரு சாய்ஸ் இருந்துச்சு ஒழுங்காக பண்ணியிருக்கிறாங்க சிஎஸ்ஆர் சீஃப் செக்ரட்டரி யாருங்களா அவங்களுக்கு சாய்ஸ் இருந்துச்சு அதுலேயே ஒழுங்காக பண்ணுங்கள் இது மாதிரி ஆஃபீஸர்ஸ் தேர்வு அவருடைய முதலமைச்சருடைய தனி தேர்வு இது மாதிரி செயலர்களுடைய தேர்வுகள் எல்லாமே ரொம்ப கிளாஸாக வந்து ஒரு ஜென்யூனிட்டி வேணும் நம்ம வந்து நல்ல பேர் வாங்கணுங்கிற ஒரு அப்ரோச் சிஎம்கிட்ட திடமாக தெரியுது கொங்குநாடு கோஷம் திடீர்னு எழுந்தது அதற்கு பிறகு அது ஒரு தட்டச்சு பிள்ளைன்னு சொல்லிட்டாரு திரு யல்முருகன் உங்கள் பார்வையில் அது தட்டச்சு பிள்ளையாக தான் இருக்குமா தச்சு பிள்ளையெல்லாம் கிடையாது அவருக்கு வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணுது அவருக்கு இந்த ப்ரெஸ் மீடியா இந்த பப்ளிக் லைஃப்லாம் ஹேண்டில் பண்ணுறதுல ஒரு சிரமம் இருக்குது அவர் வந்து ஒரு ஃப்ளோ வந்து நம்ம ஒரு பொன் ராதாகிருஷ்ணன் பேசுகிற ஸோ இலகனேஷன் பேசுகிற மாதிரியோ அந்த மாதிரி வராலே பேச முடியல டக்கு டக்குன்னு ஒரு நல்ல நிர்வாகிங்கிறத வந்து பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையத்தை துணை தவறும் போது ப்ரூப் பண்ணியிருக்கார் அதனுடைய காம்ப்ளமெண்ட்டாக தான் அவருக்கு மாநிலத்தில் இப்போதே கிடைச்சி நல்லா ஹேண்டில் பண்ணி நாலு எம்எல்ஏ உருவாக்கிட்டாங்க தான் இப்போ வந்து மத்திய அமைச்சர் ஆகிருக்கு ஸோ அவருடைய அவருடைய எபிலிட்டி வந்து வேற மாதிரி இருக்கு ஆனா டக்குன்னு பேசும்போது ஒன்னு இருக்கு பார்த்தீங்களா அப்போ வந்து நீங்க எங்க போவீங்க எங்க ட்ரிக்கியா லாக் பண்ணீங்கிறத பார்த்துட்டு அந்த இடத்துல அவர் எஸ்கேப் ஆகிறதுக்கு பார்த்தீங்களா அது அவருக்கு தெரியாது ரொம்ப வெள்ளியா ரொம்ப வெளிப்படுத்தியாரு அப்படி இது தட்டாச்சு பிள்ளைன்னு சொல்லிட்டார் இவ்வளவு பெரிய தட்டாச்சு பிள்ளை இருக்க முடியாது தட்டாச்சு பிள்ளை ஏதோ ஒரு நோக்கம் இருந்திருக்குல்ல கொங்கு நாடுன்னு அவரோட பயோடேட்டாவில் கொடுக்க அடுத்து வரேன் நானும் சோ வந்து இது தட்டாச்சு பிள்ளை கிடையாதுங்கிற முதல்ல சொல்ல வரேன் நம்ம வந்து தட்டாச்சு பிள்ளைங்கிறது வந்து என்னன்னா கொங்கு நாடுங்கிறது கொங்கு நாடு அப்படின்னு இருக்கலாம் அப்படி கோகு நாடுன்னு போட்டுக்கலாம் இங்கு இல்லாமல் இருக்கலாம் இது தட்டாச்சு பிள்ளைன்னு சொல்லலாம் எங்கேருந்து வந்திருக்காருன்னா கொங்கு நாடு தமிழ்நாடு நாற்பத்தி மேல் அப்படின்னு போட்டு இவ்வளவு பெரிய தட்டாச்சு பிள்ளை வர வாய்ப்பே இல்லை ஸோ தட்டாச்சு பிள்ளை கிடையாது அது வந்து அவர் வந்து இதை எப்படி ஹேண்டில் பண்றேன்னு தெரியல டக்குன்னு ஒன்னு சொல்லிட்டார் அவ்வளவுதான் ரெண்டாவது கொங்கு நாடுங்கிறது அந்த மத்திய அரசுடைய செய்திக்குறிப்பில் கூட்டதுல எந்த உள்நோக்கமும் கிடையாது எந்த தப்பும் கிடையாது அப்சொலுட்லி ரைட் ஏன் அப்படின்னா நான் ஏற்கனவே என்னுடைய வீடியோ நான் சொல்லியிருக்கிறேன் இது மாதிரி தான் இந்தியா முழுக்க பதவியேற்ற நாற்பத்தி மூணு அமைச்சர்கள் பற்றியும் சொல்லியிருக்காங்க எந்தெந்த ரீஜன் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க அவங்க வந்து எந்தெந்த பாராளுமன்ற தொகுதி எந்தெந்த ரீஜன் எந்த மாநிலம் மூணு டேட்டா எல்லாருக்கும் சொல்லியிருக்காங்க புந்தேல்கண்ட்னு ஒரு பகுதி இருக்குங்க அது வந்து மத்திய பிரதேசமும் உத்தரப்பிரதேசம் சேர்ந்தது அந்த ஏரியா பார்த்தீங்கன்னா கொங்குனா நம்ம வந்து ஒரு சொல்ல முடியல நம்ம மதுரை கொங்குனான்னு சொல்ல மாட்டோம்ல உங்களுக்கு தெரியும்ல ஏன்னா அது ஒரு ரீஜன் அது அப்போ அந்த மாதிரி புந்தேல்கண்டுங்கிற ஒரு ரீஜன் இன்சிடென்ட்லி அந்த ரீஜன் வந்து மத்திய பிரதேச மாநிலமும் உத்தரப்பிரதேச மாநிலமும் சேர்ந்தது அதுல ஒரு பார்ட்டி இதில் ஒரு பாட்டு சேர்ந்தது அந்த ஏரியாவில் ஃப்ரம் புந்தேல்கண்ட் தான் சொல்லுவாங்க அப்போ அதில் பதவியேற்ற ஒரு அமைச்சருக்கு புந்தேல்கண்டு தான் போட்டிருக்காங்க அப்போ அவர் எந்த ஸ்டேட்னு சொல்லணும் அப்போ அவர் வந்து சோன்சோ புந்தேல்கண்ட் உத்தரப்பிரதேசம் மேல் அறுபத்தஞ்சு இப்படி போட்டிருக்காங்க ஸோ அது எல்லாருக்குமே அப்படி தான் போட்டிருக்காங்க

வேணும்னு எனக்கு தெரிஞ்சு கோயம்புத்தூரில் வடக்கு மாவட்டத்தில் ஏதோ ஒரு செயற்குழுவில் ஒரு தீர்மானம் போட்டாங்க அதுக்கப்புறம் அவங்களே வந்து இல்லைன்னு சொல்லி அது ஏற்கனவே சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் வாபஸ் வாங்கிட்டாங்க அது ஸோ ரொம்ப சின்ன அளவில் வைத்தாங்க அதெல்லாம் பிரச்சனைலாம் வந்த பிறகு ஸோ எனக்கு தெரிஞ்சு அதிகாரப்பூர்வம் இந்த கொங்கு நாடுங்கிற கோரிக்கை ரொம்ப நாளாக இருக்குங்க திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய கூட்டணி கட்சியா இருக்கக்கூடிய உதயசிரி சின்னத்தில் போட்டியிட்டு இருக்கக்கூடிய கட்சியுடைய எம்எல்ஏ வரக்கூடிய பேர் வந்து ஈஸ்வரனுடைய பேர் கட்சி பேர் வந்து கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி ஸோ கொங்கு நாடு வந்து அடப்பாவி கொங்கு நாடா அப்படின்னு ஷாக்காரக்கு ஒண்ணுமே கிடையாது அது ஏற்கனவே இருந்துட்டு இருக்கு அவர்களுடைய நோக்கமே கொங்கு நாடு தமிழ்நாடு தான் போட்டிருப்பாங்க அதிலே போட்டிருப்பாங்க அவருடைய கொள்கையில போட்டிருப்பாங்க கொங்கு தான் ஆவாச்சு அவங்க கொங்கு நாடு தான் சொல்லுவாங்க எல்லாருக்குமே தெரியாங்க சோ அந்த அந்த பேர் வந்து சர்ப்ரைஸ் பாஜக அதிகாரப்பூர்வமா அப்படி ஒரு விஷயத்துக்குள்ள ஊடகங்களுக்கு எப்பயுமே ஒரு ஸ்பைஸ் என்னாச்சு அப்போ தான் இந்த ஒன்றிய பிரச்சனை ஓடிட்டு இருந்துச்சு அப்போ நான் வந்து மத்திய அரசுன்னு சொல்ல மாட்டேன் ஒன்றிய அரசுன்னு சொல்லுவேன் அப்புறம் பேரெல்லாம் என்ன வச்சு தமிழ்நாடுன்னு சொல்றதா தமிழகம்னு சொல்றதான்னு ஓடிடுச்சு அப்போ குறுக்கு சாலையே அப்படி நாங்கள் கொங்கு நாடுன்னு சொல்லிட்டு போறோம் அப்படின்னு இந்த ஊடகங்களுக்கு ஒரு ஸ்பைசியான கிடைச்சி டிபேட் ஒரு மேட்டர் அவ்வளோதான் தவிர பாஜக அதிகாரப்பூர்வமாக அதை வைக்கல மத்திய அரசு இதை எல்லாருக்கும் சொல்லியிருக்கு இவருக்கு மட்டும் சொல்லு இல்ல அதற்கான தேவை இருக்கா சார் தமிழ்நாட்டை ரெண்டாவது மூன்றாக பிரிக்கணும் தமிழ்நாட்டை கொங்கு நாடு அந்த மாதிரி வேற சில நாடுகளாக இருக்குதா இல்லையாங்கிறதெல்லாம் வந்து காலம் தான் தீர்மானிக்கும் அரியலூர் பெரம்பலூர்னு ரெண்டு மாவட்டம் இந்த அரியலூர் பெரம்பலூர் ரெண்டு மாவட்டத்தை மூணு தடவை சேர்த்துருக்காங்க மூணு தடவை பிரிச்சிருக்காங்க ஒரே மாவட்டத்தை அரியலூர் பெரம்பலூர் சேர்ந்து பெரம்பலூர் மாவட்டம் வாங்க அப்புறம் அடுத்த ஆட்சி வந்து பிரிச்சோம் அடுத்த ஆட்சி வந்து சேர்த்துரும் அடுத்த ஆட்சி வந்து பிரிச்சோம் இப்படி மூணு முறை நடந்திருக்கும் என்ன செய்ய சொல்றீங்க இதை வேலூர்னு ஒரு மாவட்டம் இருந்துச்சு அதுல இருந்து ராணிப்பேட்டை தனியா பிரிவு அதுல இருந்து திருப்பூர் இப்ப என்னது மாவட்ட பிரிவினை நிர்வாக வசதி நீங்கள் அது வந்து ஒன்னே மொழிவாரி பிரிவினைன்னு சொல்லிட்டு நம்ம நாட்டையே பிரிக்க பாக்குறேன் அப்படி யோசிக்கணும் இல்லை அப்படி யோசிங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய புதுவைக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம் கலரா குணமா நிறமா மனமா வயசா உருவமா என்னது பாலினமா என்ன வித்தியாசம் அவங்களும் தமிழ் நம்மளும் எல்லாம் ஒண்ணு முந்தான எல்லாம் ஒன்னா இருந்தோம் ஒன்றே ஒன்னு நம்மளை ஆண்டது வெள்ளைக்காரன் பிரிட்டிஷ்காரன் அவங்கள ஆண்டது பிரெஞ்சுக்காரன் அவ்வளவுதான் அப்ப அப்படியே பிரெஞ்சுக்கார ஆண்டறாங்க நம்மளை அடிமப்படுத்தினது யாருங்கறது வித்தியாசம் வேற எந்த வித்தியாசமும் கிடையாது யார் அடிமப்படுத்தினாரு பிரெஞ்சுக்கார என்ன அடிமப்படுத்தினாரு பிரிட்டிஷ்காரே ஓ அப்ப நம்ம வேற ஒரு நம்ம அடிமையா தான் இருந்தோம் அந்த தொப்புள் கொடி ஒரு இவங்களை தவிர வேற யாரும் சொல்லிருக்கீங்க நீங்க அது நம்ம மண் அது காரைக்காலுக்கோ புதுச்சேரிக்கோ நம்மள்கிட்ட ஏதாவது வித்தியாசம் இருக்குதா ஒண்ணுமே ஆனா அவர் காரைக்கால போய் நீங்கள் தமிழ்நாட்டோட சேர்க்கற பத்தி பேசுங்களேன் புதுச்சேரியில் போய் நீங்க தமிழ்நாடு போய் இதே அதிமுக திமுக புது புதுவை தமிழ்நாட்டோடு இணைப்போம்னு நினைப்போம் சொல்லுங்க நம்ம வந்து மொழியா நம்ம எல்லாம் ஒன்று போட்டுதான் இருக்கோம் சொல்லுங்களேன் அதை வந்து ரீஜன் ரீஜனாக பிரிஞ்சு கிடைக்கும் அதாவது ஒங்கு நாடு பற்றி பேசும்போது இதை ஆதரிக்கக்கூடிய இது வரணும்னு நினைக்கக்கூடிய ஒரு சிலர் சொல்கிறாங்க இங்கே இருக்கிற மிகப்பெரிய ரெவென்யூ வரக்கூடிய இடம் கோயம்புத்தூர் போன்ற பகுதிகளில் அந்த ரெவுன்யூ எடுத்துட்டு சென்னையெல்லாம் டெவலப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய வாதத்தெல்லாம் வைத்தார்கள் அந்த மாதிரி சிந்தனை ரொம்ப ஒரு வருத்தமான சிந்தனை அனாமை அப்படி இருக்குங்கிற மருத்துவம் முடியாது தற்போதைய நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் அவர்கள் வேலூர்ல தண்ணியை நீங்கள் சென்னை கனப்பூடான்னு சொல்லியிருக்காரு சரிமா நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் அமைச்சராக இருந்த போது இல்லை திமுகவுடைய பொறுப்பாளராக இருந்த போது வேலூர்ல இருந்து தன் குடிநீர் வந்து சென்னைக்கு எடுக்கிற போது எதிர்த்து போராட்டம் நடத்தி இருக்கிறார் இந்த ரீஜன் வைஸா யோசிக்கிற குணம் எல்லாருக்குமே இருக்குது அது இருக்கக்கூடாதுங்கிறத நம்ம வந்து நம்ம இந்தியாவே ஒருங்கிணைந்து தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம் அப்ப இந்தியாலும் தமிழ்நாடும் தமிழ்நாடு தனிச்சு நம்ம யோசிக்கிறோம் அப்ப இந்தியாவில இருந்து தமிழ்நாடு மாறுபட்டோம்னு சொல்லும்போது நமக்கு சந்தோஷமா இருக்கு தமிழ்நாட்டுக்குள்ள கொங்குநாடு நாடு வேறுபட்டு சொல்லும்போது நமக்கு வருத்தமா இருக்கு அந்த 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 இதை புரிஞ்சுக்கணும் அப்போ எல்லாம் ஒரே பக்கம் இல்ல இந்தியாலும் தமிழ்நாடு வேறுபட்டது என்று சொல்வார்கள் தமிழ்நாட்டில் இருந்து கொங்கு நாடு வேறுபட்டது என்று சொன்ன கிளம்புனாங்கன்னா அவங்களோட வரத்துக்கு போறோம் என்னங்க நீங்க தனியா பிரிவினை பேசுறீங்களான் அப்படி கிடையாது ஆனா அந்த ரீஜன் புத்தி இருக்கு பாத்தீங்களா அது எல்லாருக்குமே இருக்கு தான் நான் சொன்னேன் ஓவர் வந்து கன்னியாகுமரி மக்கள் ரொம்ப வித்தியாசமா யோசிப்பாங்க திருநெல்வேலி மக்கள் நாங்க வரம்பாங்க மதுரை காரங்க எங்க குரு புறம் இப்படி வந்து இந்த ரீஜன் ரீஜனா யோசிக்கிற பழக்கம் ரொம்ப இருக்கு டெல்டா தனியா சொல்லுவாங்க தஞ்சாவூர் மண் சொல்லுவாங்க இது மாதிரி வந்து ஒரு சிந்தனை இருந்துகிட்டே இருக்கு அதை நம்ம வந்து நீர்துப்பகை செய்து ஒட்டுமொத்தமாக எல்லாருமே இந்தியர்கள் இடத்து கொண்டு வரதான் சரியான திசையா இருக்கும் பாஜகவின் தலைவரா திரு அண்ணாமலை நியமிக்கப்பட்டிருக்காரு ரொம்ப குறுகிய காலத்தில் ரிஸ்க்குங்க வேற வழி இல்லை அதாவது நான் அந்த ரெண்டு வாரத்தை பயன்படுத்துறேன் ஒன்னு நல்ல இன்னொன்று ரிஸ்க் ரெண்டு வார்த்தை பயன்படுத்துறேன் அப்படித்தான் நீங்க செஞ்சானோ ஒரு ஆற்றோளுக்காக ஒரு வண்டி ஓடிட்டே இருக்கும்போது அது என்னைக்கு வளர்றது அப்படிங்கிற ஒரு ஒரு பிரச்சனை வருது அப்ப பாஜக வளரும் குழம்பு இருந்து அவங்களுக்கு எம்எல்ஏ இருக்கிறாங்க எம்பி இருக்கிறாங்க ஏற்கனவே நாலு எம்எல்ஏ இருந்திருக்காங்க எம்பி இருந்திருக்காங்க அதெல்லாம் ஓடிட்டு இருக்கு ஆனா அந்த கட்சி அங்கேயே நிக்குது அதற்கு பிறகு வந்த நாம் தமிழர் இயக்கங்கள்லாம் வந்து ஒரு அசுர வளர்ச்சி அடையுது ரொம்ப பிரமாதம் அதிகமாக டபுள் மடங்கு வந்து ஓட்டு வாங்குறாங்க அப்ப ஏன் இந்த கட்சி இருக்குது அப்படின்னு போது அப்ப வந்து இதுக்கு ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ண வேண்டியிருக்கு அப்ப வந்து நம்ம வழக்கமா வந்து ட்ரெடிஷனலா மூவ் பண்ணுவோம் இல்லாம அண்ணாமலை நியமனம் ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரி நீங்க என்ன சந்தேகம் என்ன சந்தேகம் அவங்க மூத்த நிறைய இருக்காங்களே திரு கே டி ராவனுடைய தலைமை பொறுப்புக்கு இன்னைக்கு என்ன சந்தேகம் வைக்க முடியும் திருமதி வானசிவாசனுடைய தலைமைக்கு என்ன குறை வைக்க முடியும் திரு ஹெச்ராஜா தலைமை பண்புக்கு நீங்க என்ன குறை வைக்க முடியும் இன்னொருவர் இருக்காங்க நான் சொல்றது நாலு பேர் தான் முருகானந்தம் இருக்காரு கருண் நாகராஜன் இருக்காரு நிறைய பேர் இருக்காங்க அப்படி வந்து அங்க நிறைய ஆள் இருக்கும்போது கட்சிக்கு வந்த பத்தே மாசத்துல ஒருத்தர் கொண்டு வர்றாங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த வேகம் போதல நினைக்கிறாங்க கட்சி சரியான திசையில் பயணிக்கிறது அவங்க கொள்கை மாறுபாடு இல்லை ஆனா வேகம் பத்தாது நம்ம ஓடணும் அப்படிங்கும் போது ஒரு இளைஞர்கிட்ட போடுறாங்க இப்போ நமக்கு பார்த்து இயல்பான விஷயங்க நம்ம ஒரு ஐம்பது வயசில் ஒருத்தர் போய் நீங்கள் போட்டிங்கன்னு சரி தம்பி அப்படியா நம்ம பார்ப்போம் கொஞ்சம் யோசிப்போம் அப்படின்னு பொதுதாக சொல்லுறாரு ஒரு முப்பது வயசு தம்பிட்டு கொடுத்தீங்கன்னா என்னது அப்படியே சொல்லணும் டப்பா நிந்திப்பான் அப்போ இந்த வேகம் கட்சிக்கு வேணும்னு பார்க்குறாங்க தான் அப்போ அந்த வேகத்துக்கு சரியான அவர் கொஞ்சம் ரொம்ப துடிப்பான இளைஞர் அது வந்து ரொம்ப ஆக்டிவான ஒரு ஆள் அவர் வந்து அட்மினிஸ்ட்ரேஷனில் நிறையா ரொம்ப போர்ஸ் இருந்து பார்த்துருக்காரு கிரௌண்ட்ல கனெக்ட் இருக்கக்கூடிய ஆள் அண்டு நல்ல வியூவும் வைக்கிறார் அவருடைய த்ரூ லைஃபே ரொம்ப ஒரு வியூகத்தோடு அவருடைய வாழ்க்கையை நடந்திருக்கு அது எங்க போகணும் எப்படி இப்படி பண்ணணும் என்னென்ன செய்யணும்னு அவருக்கு ஒரு பெரிய ஒரு கால்குலேஷன் இருக்குது தெளிவான பார்வை இருக்குது அதை நோக்கி நடந்திருக்கிறாரு அதில் அவர் வெற்றி கிடச்சிருக்கு பாஜக வந்து இது மாதிரி நிறைய விதைகளை போடுங்க எப்பயுமே நம்ம வந்து பிரமோத் மகாஜனை முன்னாடி இருந்தாருங்க பிஜேபியில் அப்போ இன்னைக்கு தலைமுறைக்கே தெரியாது அவரெல்லாம் ஒரு சீடு பண்ணி வச்சுருந்தாங்க அவரெல்லாம் ஒரு பிரைம் மினிஸ்டர் கேன்டிடேட்டு அவர் அண்ணன் தம்பி சட்டையில் செத்து போயிட்டார் அப்புறம் பார்த்தா நரேந்திர மோடினு ஒருத்தர் கிளம்பி வர இப்போ நரேந்திர மோடி மட்டும்தான் இருக்கிறாராம் நரேந்திர மோடி இருக்கும் போதே ராமன் சிங் இருந்தார் மூணு முறை ஜெயிச்சவர் சட்டீஸ்கர்ல நரேந்திர மோடி இருக்கும் போதே மூணு முறை ஜெயிச்ச சிவராஜ் சிங் சௌஹான் இருந்தார் அப்படி அவங்க வேற வேற விதம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஒன்னு ஒரு தான் தேவேந்திர பட்னாவிஸ் இவருடைய ஏஜ்ல இருந்து ஒரு நாலு வயசு மூத்தவர் மகாராஷ்டிராவுடைய முதலமைச்சராகவே இருந்துட்டார் ஸோ இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குற அவங்களுக்கு புதுசு கிடையாது அனுராக் தாக்கூர் இவர் வயசுக்காரர் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கேபினட் மினிஸ்டர் ஸோ இது மாதிரி பண்றது வந்து அவங்க பிஜேபி வந்து அந்த ஆர்எஸ்எஸும் பிஜேபி எப்பயுமே அப்படி தான் இருக்கு ஒன்று ரெண்டு நம்ம நம்ம ஊர் திராவிட கட்சிகளில் தான் அப்பா பிள்ளை அப்பா பிள்ளை இல்லாட்டி என் குடும்பம் இல்லாட்டி என்னுடைய ஆளு அதிமுக அதிமுக அப்படியே ஒரு ஒரே மாதிரி போகிறது அப்படி ஒரு சிந்தனை அங்க அப்படி கிடையாது பிஜேபில காங்கிரஸ் காங்கிரஸ் அந்த பிரச்சனை ஒன்று இருக்கு அதான் அங்க அங்கதான் லாக் ஆயிட்டாங்க காங்கிரஸ் பிஜேபி ஏன் வளருதுன்னு அவங்க ஓப்பன் பண்ணிட்டே இருக்காங்க புதுவின் இப்ப எனக்கு இருக்கக்கூடிய ஒரு புத்தியை வந்து உங்களுக்கு வந்து மாத்தி விடும்போது நீங்கள் நீங்க அதனால வேற விதமாக அணுகிறீங்க அப்ப ஒரு புதுத்தன்மை கிடைக்குது சரியா தப்பாங்கிறது அது காலம் தீர்மானி வச்சுங்க ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்குது அந்த ஃப்ரெஷ்னஸ் தான் திமுக பாஜகன்னு தமிழ்நாட்டு களம் வரப்போகிறது அப்படின்றாரு திரு அண்ணாமலை வீடுதோறும் பாஜகவின் கொள்கைகளை கொண்டு போய் சேர் பண்றேன் நான் அது திடமா நம்புறேன் அதாவது கொண்டு வந்துருவாரு திமுக வசஸ் பாஜக திமுக வசஸ் பாஜக தான் இருக்குன்னே நான் சொல்றேன் களம் ஆமா அது அதிமுகவை கபலீகாரம் பண்ணிட்டாங்க இல்ல அதிமுக மெல்ல மெல்ல பின்னோக்கி வந்துருச்சு அதெல்லாம் நான் சொல்றது ஐடியாலஜிக்கலி ஆல்ரெடி இட் இஸ் ஏடிஎம்கே ஆல்ரெடி இஸ் டிஎம்கே வர்சஸ் பிஜேபி ஏன் அப்படின்னா பிஜேபி எதிர்ப்பது எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செயல்பாடுகளை கொள்கை ரீதியாகவே டி டிஎம்கே எதிர்க்கிறது எல்லாமே பிஜேபி செயல்பாடுகளை கொள்கை ரீதியாகவே இப்ப நீட் வேணுமா வேண்டாமா அப்படின்னா அதிமுக ஏதாவது வித்தியாசம் இருக்குதா ஓஎன்ஜிசி வேணுமா வேண்டாமான்னு அதிமுக திமுக ஏதாவது வித்தியாசம் இருக்குதா வேளாண் மண்டலம் வேணுமா வேண்டாமா அதிமுக திமுக வித்தியாசம் இருக்குதா கொங்கு மண்டலம் வேணுமா வேண்டாமா அதிமுக இப்படி அதிமுக திமுகவுக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் வித்தியாசம் இருக்காது ஒன்னே ஒன்று இவங்க கலைஞர் இவங்க எம்ஜிஆர் ஜெயில்தான் வேற எதுலையுமே பாலிசி ஐடியாலஜிக்கலா டிஃபரண்டாக இருக்கக்கூடிய வந்து பிஜேபி வருஷம் டிஎம் கே தான் அதனால தான் இங்க சீமானுக்கு ஸ்பேஸ் கிடைச்சது சரி ஐடியாலஜிக்கல டிஃபரன்ஸ் இல்லாதான் மதிமுக வெளியே வர முடியாமல் போயிடுச்சு மதிமுக திமுக வித்தியாசம் ஒன்றும் வித்தியாசம் இல்லை அது கரைஞ்சிருச்சு ஒன்னுக்குள்ள ஒன்னும் இணைஞ்சிருச்சு அது மாதிரி ஐடியாலஜியில் ரெண்டு பெரிய டிஃபரன்ஸாக இல்லாமல் இவங்க வந்து ரெண்டு அதனால தான் இவங்க வந்து தனி மனித அரசியல் பண்ணாங்க அதிமுகவும் திமுகவும் நீ எதிரி நான் எதிர்மன ஐடியாலஜிக்கெல்லாம் எந்த இவரும் நீட் வேண்டாம் நீட் வேண்டாம்னு சொல்லுவாங்க பயிற்சி கொடுத்துட்டே இருப்பாங்க நீட் நடக்கும் இவங்களும் நீட் வேண்டாம் வேண்டாம் சொன்னாங்க பயிற்சி கொடுத்துட்டு இருக்காங்க நீட் நடக்கும் இப்படி தான் இப்படி தான் எல்லா விஷயத்துலையும் இருக்கும் ரெண்டு பேருக்கும் ஐடியா மேகதாத்து வேண்டாம்னு அவங்க சொல்லுவாங்க இவங்களும் வேணும்னு சொல்லுவாங்க பிஜேபினு சொல்லுவாங்க ரெண்டு மாநிலத்துக்கும் பிரச்சனை இல்லாமல் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லுவோம் அவங்க வந்து கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க அப்படி கொஞ்சம் டிப்ளமேட்டிக்காக சொல்லுவாங்க ஏன்னா அந்த ஊரில் உங்களுக்கு அரசியல் இருக்கு அப்போ வந்து ஐடியாலஜிக்கலி பிஜேபி வர்சஸ் டிஎம்கே தான் போய் நிற்கும் அதனால அவர்களுக்கான ஸ்பேஸ் அங்க கொள்கை ரீதியா அதே போல போராட்ட காலங்களில் ஒரே நேர்கோட்டில் திமுகவும் அதிமுகவும் நிக்கிறாங்கன்னு நீங்க சொல்றீங்க ஆனா அதிமுக திமுக தானே தமிழ்நாட்டு அரசியல் அது எங்க போச்சு அது அப்படியே தான் இருக்குது அது அப்படியே தான் இருக்குது நான் சொல்ற கொள்கை ரீதியான எதிர்ப்பு யாருக்கு இருக்குன்றேன் இப்ப நான் சொன்னேன் நீட் வந்து வேணுமா வேண்டாமான் இப்ப நே நேற்று வரைக்கும் நீட்டு தேர்வு நடத்தின திரு எடப்பாடி பழனிசாமி திரு ஓபன் ஓ பன்னீர்செல்வம் இப்ப என்ன சொல்றாங்க நீட் தேர்வு ஏன் நடத்துறீங்கன்னு கேட்கிறாங்க திரு ஓப்பனி சொல்ல ஆச்சரியமா வரைக்கும் விட்டார் எங்கே கை குழாயெல்லாம் போடுறீங்க நீங்கள் வந்து அதெல்லாம் வயர் வரப்புறமா போடாதீங்க அதெல்லாம் மலை வரமாக போடுங்கன்றார் நேற்று வரைக்கும் அவருடைய கவர்மெண்ட்டில் போட்டுருந்தாங்க அவர் வந்து இப்போ தங்க தனசை பார்த்து கேட்குறார் ஏங்க பைப்பெல்லாம் தீக்கிங் நடவில் போடுறீங்க உண்டு அப்போ அவர்கள் செய்து கொண்டிருப்பதை இவர்கள் தொடர்கிறார்கள் அதான் நீ வந்து டீமுக எவ்வளோ எதிர்த்துச்சு எவ்வளோ போ இப்போ நேற்று ஒப்பந்தம் போட்டுருக்காங்க அதான் நீ அவடைய அப்போ ரெண்டு பேருக்கும் சித்தாந்த வேறுபாடு கிடையாது திமுக அங்கேயே இருக்குது அதிமுக அங்கேயே இருக்குது குழப்பம் இல்லை சித்தாந்த ரீதியான வேறுபாடு திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இருக்கிறது இவர்களோடு முரண்பட்ட ஒரு சித்தாந்த ரீதியான வேறுபாடு நான் ஏற்கனவே சொன்ன பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இருக்குது கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இருக்குது சீமானுக்கு இருக்குது இவர்கள் தான் சித்தாந்த ரீதியாக வேறுபட்டு நிக்க சீமான் பாமக கம்யூனிஸ்ட் பாஜக திமுக இந்த அஞ்சு பேர் தான் சித்தாந்த ரீதியாக வேறு வேறு காலத்தில் நிற்கிறவங்க இதுல பாட்டாளி மக்கள் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் கூட்டணியில் சேர்ந்துட்டனால அந்த இடத்துல சேர்க்க முடியாது இப்போ வந்து ஐடியாலஜிகள பார்த்தீங்கன்னா திமுக பாஜக சீமா இப்படிதான் இன்னைக்கு திரு பாண்டே அவர்கள் இன்றைக்கு ஒரு கட்சி சார்பாக தான் அவருடைய விவாதங்கள் அவர் பேசுறது எல்லாமே இருக்கு ஒரு சித்தாந்தத்தை நோக்கியே பயணிக்கிறாருன்னு ஒரு பார்வை உங்களுக்கு மேலே இருக்கு நூத்தி ஐம்பத்தி ஓராவது தடவை அந்த கேள்வி நான் பதில் சொல்றேன் வந்து எனக்கு வந்து அதில் எந்த இல்லை நான் நூற்றி ஐம்பது தடையும் சொல்லி நம்ம புரியலையே நம்ம நூற்றி ஐம்பது ரூபாய் ட்ரை பண்ணுவோம்னு சொல்லி தான் நான் பார்க்குறேன் ஏன்னா நான் வந்து என்ன பண்ணேன் கீதைக்கு பிறகு ஒரு புத்தகமே தேவைப்படலன்னு நினைப்பேன் நான் கீதையிலே எல்லாத்தையும் சொல்லுறாங்கன்னு நினைப்பேன் ஆனால் தேவைப்படுதுன்னு என்ன அர்த்தம் நமக்கு புரியாது அப்போ நம்ம திரும்ப திரும்ப ஒரு பைபிள் வரும் ஒரு குரான் வரும் ஒரு ஆச்சாரியர் வருவார் குருமார்கள் வருவாங்க ஒரு ஆழ்வார்கள் வருவாங்க நயன்மார்கள் வருவாங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நமக்கு வந்து பார்த்துருக்கோம் அப்போ நம்ம தான் அது மாதிரி நான் திரும்ப நான் ஒரு முயற்சி இருக்கேன் நான் ஒரு கட்சிக்கு சார்பாக பாஜக சார்பாக நம்ம எதுக்கு பெரிய சூடகமாக பேசுகிறோம் பாஜக சார்பாக நான் பேசுகிறேன்னா எங்கே பேசுனேன் எப்போ பேசினேன்னு சொல்லணும் அப்போ நான் வந்து அந்த பேசினது தப்பு தாங்க நான் மன்னிப்புக்கிறேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது பாஜக தப்பு செஞ்சா சொல்லக்கூடாது பாஜக சரியாக செஞ்சால் சொல்லக்கூடாது இதுதான் ஒரு சார்புன்றேன் நான் சரி நான் ஸ்டாலின் அவளுடைய செயல்பாடு சிறப்பாக இருக்குன்றேன் யார் விழமாட்டேங்குது சசிகலா அவர்கள் இப்படி ஆனதுக்கு பாஜக ஒரு காரணம்ன்றேன் யாருக்காக விளமாட்டுறது நீ பாஜக சப்போர்ட்டாக பேசுற என்ன இப்போ இவ்வளோ நேரம் என்ன பார்க்கிட்டீங்கன்னா இது மாதிரி அப்போ நான் வந்து நூறு முறை பேசியிருக்கேன் இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு தடவை பேசுனதில்லை ஆனால் அவர்கள் சொல்லக்கூடிய நல்லதை சொல்லவே கூடாதுன்னு அந்த அரசியல் நான் பண்ண மாட்டேன் நான் பத்திரிக்கையாளர் நல்லதா நல்லதுன்னு சொல்லணும் இல்லை கண்ணில் பட்டது பேசும் படம்னு உங்களுடைய சோஷியல் மீடியாவில் பதிவு பண்ணுறீங்க அதில் அந்த பேசும் படத்துலையும் கண்ணில் பட்டதுலையும் பாஜக சார்பில் நடக்கக்கூடிய தவறுகளையும் அந்த படத்தில் வரமாட்டேன் இந்தியா உங்களுக்கு அப்படின்ற ஒரு பார்வையை கூட கேள்வியாக வைக்கிறாங்க இதில் வந்து நீங்கள் என்ன பார்த்துருக்கீங்கன்னா கண்ணில் பட்டதும் பேசும் படமும் வந்து தவறுகளை சுட்டி காட்டுற படமும் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க அவ்வளோதான் நீங்களாம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க இதில் முந்தானேத்து போட்டிருக்கேன் கனிமொழி அவர்களும் தமிழச்சி தங்கப்பாண்டியனும் சுப்ரியா சொல்லி நினைக்கிறேன் அவங்க மூணு பேர் சேர்ந்து ஒரு படத்தை போட்டிருக்கேன் இதில் என்ன தப்பு இருக்கு கண்ணில் பட்டதும் போட்டிருக்கீங்க இதுல என்ன தப்பு இருக்கு அது எப்படி தப்ப இருக்கும் நீங்களா நினைக்கிறீங்க கண்ணில் பட்டதும் பேசும் படமும் ஒரு விமர்சனம் பண்றேன் ஒரு விமர்சனம் ஒரு கமெண்ட் போட்டுக்கணும் அதுல ஏதாவது என்றைக்கா போட்டுக்கணும் முதல் போட்டது இல்ல அதுல தப்பு என்ன இருக்கு நான் கமெண்ட் போடல விட்டுருங்க நான் அதில் தப்பு என்ன இருக்கு நீங்க சொல்லுங்க நான் ஏதாவது சொல்றேன் இந்த படமெல்லாம் திரு பாண்டே அவர்களுக்கு கண்ணில் படலையோ பேசப்படலியோ அப்படின்னு ஒரு சில படங்கள் கமெண்ட்ஸா உங்களுடைய பதிவுலயே கூட போடலாமே நிறைய போடலாமே இப்ப அந்த படம் தெரியல எல்லா படம் தெரியலையா சொல்றது நான் போட்ட படத்துல ஏதாவது இவ்வளவுதான் கேள்வி போனாலும் லட்சம் அது எப்படி நம்ம முடியும் எல்லாத்தையும் போட்டுதான் போட்ட நம்ம ஆள் தான் தயாரிக்கணும் கடைசி டெய்லி நூற்றம்பது படம் வச்சுட்டு சாணக்காயில் போல இது ஆல்பம் போலெண்டு படமாக எடுத்து பார்த்துட்டு போகிறீங்க அப்போ ரெண்டு கற்றோ போடுவோம் ரெண்டு கதை போடுவோம் ரெண்டு கவிதை போடுவோம் ரெண்டு வீடியோ போடுவோம் ரெண்டு ஃபோட்டோ போடுவோம் அவ்வளோதான் அது மாதிரி தான் போட்டில் என்னன்னு சொல்லுங்கள் நீங்கள் நீங்கள் ஒரு சார்பாக படம் போடுறீங்க இதில் ஒன்று எந்த சார்பாக போட்டேன் நீங்கள் சொல்லுங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து நிற்கிற படத்தை நான் போட்டிருக்கேன் ஒன்றுமே போடாமல் எந்த கமெண்ட் போடாமல் தப்புன்னு எப்படி முடிவு பண்ணுறீங்க அதில் ஒரு பாயிண்ட் இருக்குது இட் அட்ராக்ட்ஸ் யூர் ஐ இவ்வளோ தான் பாயிண்ட் அது அதோடைய தத்துவம் அவ்வளோதான் அது வந்து கமெண்ட்டே போட வேண்டாங்க பார்த்தாலே அந்த படம் தெரியும் கமெண்ட்டே போனோம் கண்ணில் பட்டுக்கு நீங்கள் பாருங்கள் அது ஈட்டில் ஆட்டணும் கனிமொழி அவர்களும் தமிழிச்சு தங்கப்பாண்டியனும் சுப்ரியா சொல்லியோ மூன்று இளம் எம்பிக்கள் வந்து அவங்க நிற்கிறாங்க வேறு வேறு சார் ஒரே இவங்க ரெண்டு ஒரு கட்சி தான் அவங்க வேறு அவங்க பெண்களாக இருக்கிறனால பார்லிமெண்ட்டில் ஒரு டீ டயத்தில் வந்து மூணாக மீட் பண்ணுறாங்க அப்போ ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க அந்த ஃபோட்டோ தான் பப்ளிக் ஒன்று இவ்வளோ தான் கலை உங்களுக்கு கொண்டு வந்து இவ்வளோ தான்